கண்ணா எல்லாருக்கும் வந்துக்கோ. இது நம்ம SRFC சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வர வீடியோ சந்தோஷமா பாருங்க. அன்பு நண்பர்களே, அருமை காவலர்களே, என் உடன்பிறவா சகோதரர்களான முகநூல் நண்பர்களே, என் திரைத்துறை சார்ந்த நண்பர்களே மற்றும் என் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நேத்திக்கு என்னோட பிறந்த நாள். அந்த பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்றதுக்காக பல விதத்தில், அதாவது ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, வாட்ஸ்அப்பு, டிக்டாக்கு, ஹலோ ஹாப்பு, இப்படி பல இடத்துல என்னோட பிறந்த நாளுக்கு வந்துட்டு என்னுடைய நண்பர்களான அத்தனை பேரும் வந்துட்டு பதிவிட்டு இருந்தாங்க. அந்த பதிவுகள் எல்லாம் பார்க்கறதுக்கே எனக்கு வந்து நேரம் இல்லாத அளவுக்கு அதிகமான பேர் பதிவிட்டதுனால என்னால் வந்து எல்லாருக்கிட்டையும் தனித்தனியாக வந்துட்டு அவங்க அத்தனை பேருக்கு நன்றி சொல்ல முடியல. உண்மையை சொல்லணும்னாக்கா, நேத்திக்கு ஒரு நாள் என் வாழ்நாளில் இதுவரையிலும் நான் சந்திக்காத ஒரு சந்தோஷத்தை சந்தித்தேன். அதுதான் உண்மையான வார்த்தையாக இருக்கும். இதுவரைக்கும் நான் வந்து பல பிறந்த நாளுக்கு வந்து எனக்கு வந்து நண்பர்கள் எல்லாரும் ஃபோன் பண்ணியிருப்பாங்க, வாழ்த்து சொல்லியிருப்பாங்க, பதிவிட்டிருப்பாங்க. இதையெல்லாம் கடந்து நேற்றைக்கு நடந்த அந்த பிறந்த நாளுக்கு வந்துட்டு மிகப்பெரிய அளவில் வந்து எனக்கு வந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தின விஷயம், தலைவரால் எனக்கு கிடைத்த, ரஜினி சாரால் எனக்கு கிடைச்ச அந்த சொந்தன்றது வந்துட்டு தமிழ்நாடு பூரா எனக்கு வந்துட்டு என்னுடைய சகோதரர்களாக இன்னைக்கு இருக்காங்க. அவங்க அத்தனை பேரும் வந்து எனக்கு வந்துட்டு பதிவிட்டு இருந்தாங்க, ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப் எல்லா குரூப்லையும் எனக்காக வந்து பிறந்த நாள் வாழ்த்து பதிவிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நான் என்ன சம்பாதிச்சிருக்கேன் இதுவரையிலையும், நான் சினிமாவில் என்ன சம்பாதிச்சேன், பொதுவாக நான் என்ன சம்பாதிச்சிருக்கேன்னு சொல்லி பார்த்தோம்னா, உண்மையாலுமே சொல்லணும்னாக்கா நான் மிகப்பெரிய அன்பை சம்பாதிச்சு வச்சிருக்கேன். அது தலைவரால் எனக்கு கிடைக்கப்பட்ட சொந்தங்கள் தான். இது மூலியமா வந்துட்டு எல்லா மாவட்டத்திலிருந்து எனக்கு வந்து மாவட்ட செயலாளர்லேருந்து துணை இணை செயலாளர்கள்லாம் எல்லாருமே எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அதை தவிர்த்து என்னால் ஃபோன் அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு நிறைய பேருக்கு என்னால் ஃபோனில் பேசினேன். சில பேருக்கு நான் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கிறேன், பேசுவேன். என்னை பொறுத்தவரையிலையும் வந்துட்டு இது வந்து நம்ம வந்து எதுவுமே வந்து எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம எனக்கு கிடைச்சது தான். நான் வந்து சினிமாவில் இருந்துகிட்டே எந்த இயக்குநர்களுக்கும் கிடைக்காத ஒரு அன்பும் ஆதரவும் எனக்கு உங்கள் மூலியமாக எனக்கு கிடைச்சிருக்குது. இதனுடைய அதிகபட்சமாக நேற்றுக்கு வந்து நம்ம திரைத்துறையை சார்ந்த நான் எழுத்தாளர் சங்கத்தில் இருக்கிறதுனால எனக்கு வந்து திரு பாக்யராஜ் சார் அவர்கள் வந்து தொலைபேசி வாயிலாக வந்து வாழ்த்து தெரிவித்தாங்க. அது தவிர்த்து திரைத்துறை சார்ந்த நண்பர்கள் நிறைய பேர் வந்து எனக்கு நண்பர் ஜீவா கூட எனக்கு வந்து வாழ்த்து தெரிவித்தாரு. அப்போ எனக்கு அந்த ரைட்டர்ஸ் யூனியனில் இருக்கக்கூடிய மனோஜ்குமார் சார் எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வந்து வாழ்த்து தெரிவித்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணி ஃபோனில் வாழ்த்து சொல்லும்போது என்னால் வந்து சந்தோஷத்தில் எப்படி சொல்றது, அந்தளவுக்கு நான் ஒரு சந்தோஷத்தை அனுபவித்தேன். லாரன்ஸ் மாஸ்டர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து சொன்னாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே கடைசியாக வந்துட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சார் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்னார். என்னால் வந்து அந்த அன்புக்கு எந்த அளவுக்கு நான் வந்து உண்மையாக இருக்கணும் அப்படின்ட்டு தெரியல. அந்த அளவுக்கு வந்து அவர் எனக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து சொன்னது வந்துட்டு என்னால் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கு. நான் அவர்கிட்ட வந்து உண்மையிலேயே வந்து எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டேன். அண்ணே எனக்கு வந்து வாழ்நாளில் நான் பார்க்காத சந்தோஷத்தை பார்த்துருக்கேனே, இன்னைக்கு இத்தனை பேர் இவ்வளோ பேர் வந்து எனக்கு வந்து வாழ்த்து சொன்னாங்கண்ணே, இது எல்லாத்துக்கும் உண்மையை சொல்லணுன்னாக்கா உங்களாலண்ணே, உங்களால் உங்கள் ரசிகனாக நான் இருக்கிறதுனால உங்களால் எனக்கு கிடைக்கப்பட்ட அங்கீகாரம் தான் இது. இதனால தான் இத்தனை பேர் வந்து எனக்கு வந்து தமிழ்நாடுலண்ணே, கேரளாலேருந்து கூட ஃபோன் பண்ணாங்க, கர்நாடகா ஆந்திராலேருந்து ஃபோன் பண்ணாங்க. எல்லாமே வந்து எனக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மகிழ்ச்சியை வந்து நான் தலைவர்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். தலைவரும் வந்தது எல்லாத்தையும் மகிழ்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருந்தாரு. எனக்கு இந்த சந்தோஷம் போதுங்க. என்னை பொறுத்தவரையிலையும் நான் ஒரு கடங்காரனாக நிற்கிறேன், அதுதான் உண்மை. என்னன்னாக்கா உங்கள் அத்தனை பேர்கிட்டையும் வந்து நன்றி கடன் பட்டவனாக நான் இருக்கேன். என்றைக்கும் வந்து நீங்கள் என் மேலே வச்சிருக்கிற அன்புக்கு உண்மையாக இருக்கணுன்றது மட்டும்தான் இந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. உங்கள் அத்தனை பேருக்கிட்டையும் தனித்தனியாக நான் வந்து உங்கள் பதிவுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து நன்றி பதிவு போடணுன்னாக்கா என்னால் அது முடிஞ்சளவுக்கு நான் போடுறேன். அதனால் ஒட்டு மொத்தமாக உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த வீடியோ போய் சேரணுன்றதுக்காகத்தான் இந்த வீடியோவே நான் பதிவு பண்ணேன். என் அன்பு நண்பர்களே, அருமை காவலர்களே, இதை வந்து குரூப்பில் நான் போடுறேன், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய நன்றியை, என்னோடய நன்றி கடனை நான் இப்படியாவது ஒரு விதத்தில் வந்து நான் செலுத்தணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும். நன்றி, வணக்கம். அன்புடன் இயக்குனர் சாயிரமணி. நீங்கள் பார்க்குற வீடியோ ஏதாவது ஸ்க்ரீனில் இருந்தது அப்படிலாம் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய SRFC சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.